ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் சே எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கிறாருன்னு. ஸோ கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நாங்கள் எவ்வளோ எடிட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்கிறது உங்களுக்கு புரியும். தென் நீங்களும் நினைப்பீங்க, சே இந்த மனுஷன் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்காக எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. உங்களுக்கு நல்லா தெரியும், இதுவரைக்கும் நான் லைக் டார்கெட் வச்சதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் லைக் டார்கெட் வைக்கிறேன், 30K லைக் மறக்காமல் போட்டு விடுங்க. அண்டு வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கலவா, என்ன கலவி! அப்புறம் எப்படி இருக்க, எங்க உள்ள இங்க ஓடி போய் ஒளிஞ்சு பயந்துகிட்டானா? என்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், போட்டு யோசிக்கல. சாக போறீங்க எல்லாரும், ஒவ்வொன்னா சாக போறீங்க. என்னோட புள்ள எங்கயோ ஓடி போய் ஒளியல, என்னோட புள்ள வருவா. என்னோட புள்ள வரும்போது உனக்கு இருக்கடா பெருசா ஒரு ஆப்பு. கரெக்டம்மா, நீங்க கூப்பிட்டா எப்படி வராம இருக்க முடியும்? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார். பைடா, உன்னுடைய சாப் உனக்கு முன்னால தெரியும் போதே. ஹவுஸ் இட் யூர் ஃபிலே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஃப்ரீ ஃபயர் விளையாடி பணம் சம்பாதிக்கணுமா? நீங்களும் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டேமண்ட் ஆஃப் பண்ணிக்கணுமா? ஒன்றுமே இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் WASDEH ஸ்போர்ட்ஸ் ஆப் இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிட்டு டெய்லி டோர்னமெண்ட் விளையாடி பணம் சம்பாதிங்க. இந்த ஆப்பில் கிவ்வே கொடுக்குறாங்க, அண்ட் யூடியூப்லேயும் லைவ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 லக்கி வினருக்கு 100 டேமண்ட் ஆஃப் பண்ணி விட்டு நீங்கள் ஜெச்ச பண்ணத்தோட உங்களுக்கு ப்ரைஸும் கொடுப்பாங்க. இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு ரெஃபல் மூலமாக காசை சம்பாதிக்கலாம். இதில் நீங்கள் ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி, லுடோ கிங் விளையாடி கூட காசை சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கலெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் பார்த்து கூட பணத்தை சம்பாதிக்கலாம். சப்ப மேட்ரு பணம் சம்பாதிக்க, ஒரு நல்ல வீட்லேயே உட்காந்து நல்லா சம்பாதிக்க அண்ட் டாப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக கேம் விளையாட உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் கோட் இருக்கும், அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காயின் கிடைக்கும். அந்த ரெஃபர் கோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அண்ட் எக்ஸ்ட்ரா அண்ட் எக்ஸ்ட்ரா காயின் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, உடனே டவுன்லோட் பண்ணுங்கள், லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். பொறுமையாக உள்ளவர் இந்த உலகத்தையே வெல்லலாம் என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரே. முதல் இதுல இருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் நீ எனக்கு சாவு கொடுப்பியாமா? அது என்ன ஒரு டைலாக் சொன்னியே, உன்னுடைய சாவு உனக்கு முன்னாடி நிற்கும் போதே. ஹவுஸ் இட் யுவர் ஃபீலிங். பட் அதே நேரத்துல உன்னுடைய சாவு உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு சாவா மாறிட்டா? வேணா பைடர், வேணா பைடர், உனக்கும் எனக்கும் இருக்கிற பகையிலாம பைடர், வேணா பைடர், அம்மா போக விட்டுடு பைடர். நீ சொன்னது எப்படி கேட்காம இருக்க முடியும் கோப்ரா? உங்க அம்மா அப்பாவுடைய உயிர் உங்க அம்மா அப்பா உடல் விட்டு போக விட்டுறேன்டா. அம்மா, அப்பா, பாடா, விட மாட்டேன். ஆட்டம் முடிஞ்சு போச்சு, அப்கிரேட் கோப்ரா லெவல் 2. முன்னை விட அதிக பலசாலி நண்பா, கொஞ்சம் தள்ளி பண்ணில்ல. இங்க நடப்பதை மட்டும் வேடிக்கை பார்க்கவும் என்று தாழ்மையுடன் சொல்லிக்கொண்டு வா முன்னாடி. தைரியம் இருந்தா கோப்ரா மறந்துடாத. வாய் பேசுறதுக்கு முன்னாடி ஓலங்கா என்ன பேசுறோமோ யோசிச்சு பேசு. பிகாஸ் இட்ஸ் யுவர் கேம் அண்ட் நீ கிரியேட் பண்ண இந்த கேம்ல ஒன்னே விட பல மடங்கு அதிக பலசாலி நான்ரா. முதல்ல இவங்க கிட்ட எல்லாரும் தப்பிச்சு காமியதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட சண்டை போடுவியா? ஓகே, சோ தைரியம் இருக்கிறவங்க மட்டும் முன்னாடி வாடா. எனக்கே விளாட சொல்லி கொடுக்கற உனக்கே எவ்வளோனா எனக்கு எவ்வளோ இருக்கும். கோப்ரா, பவர் என்னன்னு நீ காமிச்ச, என்னுடைய பவர் என்னங்கிறது நான் காமிக்க வேணாமா?
டேய், இங்க எப்படி வந்த? How is it possible? பைடா, கேம் கிரியேட் பண்ணவங்களுக்கு கேம் விளையாட தெரியணும்னு அவசியமே இல்ல. கேம் விளையாட போறவங்களுக்கு தெரிஞ்சா போதும், பிகாஸ் அவங்க தான் உண்மையான பிளேயர். அத விளையாடுறா. உன்னுடைய சாவு உனக்கு முன்னாடி நிற்கும் போது, உங்க அம்மா அப்பாவை சாவடிச்ச அந்த வெறியில துடிக்கும் போது, நான் இருக்கும்போது என்னோட அண்ணாவை உன்னால தொழக்கூட முடியாதுடா. வாடா, நம்ம சீக்கிரமே கருத்து போயிடலாம். எப்படி எப்படி இந்த பைடரை தடுத்து நிப்பாட்டுறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. ஆனா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு பூட்டுனா அதுக்கு சாவி கன்ஃபார்மா இருக்கும். அதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ண கேம்ல கன்ஃபார்மா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஒரு குழு இருக்கும் பைடர் அழிக்க. நீ ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க? வாவ், இட்ஸ் எ கிரேட் ஐடியா. யா, நான் கிரியேட் பண்ண கேம்ல ஒரு ஒரே ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணோம்னா அந்த பைடருக்கு இருக்கிற மொத்த பவர் அழிஞ்சு போயிடும். சோ என்னால எப்படியோ போக முடியாது. நீ தான் போகணும். பிளீஸ் கோ அண்ட் டூ இட் நண்பா. ஓகே, நான் நீங்க சொல்லிட்டீங்களா, இதோ இப்பவே கிளம்புறேன். குட் பை பைடர், உன்னோட கதை முடிஞ்சிருச்சு. என் கிட்டல இருந்து எவ்வளவு தூரம் தப்பிச்சு ஓடிட்டீங்க? எங்க இருந்தாலும் என்ன பிளான் போட்டோம்? ஓஹோ, அடடடடடா, என்னை சாவடிக்க பிளானு. If you think you are bad, then I am your dad. பைடர், அவ்வளவுதான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்துட்டேன். உன்னுடைய பட்டனை பிரஸ் பண்ணா போதும், நீ ஈஸியா அழிஞ்சு போயிருவேன். என்னுடைய அண்ணாவை நீ நிறைய கஷ்டப்படுத்திட்ட, இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது பைடர். குட் பை பைடர். என்னை சாவடிக்க பிளான் போட்டு இப்ப எனக்கு முன்னாடி நிக்கிற சித்திரியா, சாரி ப்ளீஸ், என்ன எதுவும் பண்ணிடாத. ஐ அம் சாரி, அப்படி எல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சியாடா? முடிஞ்சா முதல்ல என்னை புடி, அதுக்கப்புறம் என்னை சாவடிப்பியா? உன்னால தப்பிக்க முடியாது. நீ தெரிஞ்சும் தப்பிக்க ஒரு ட்ரை பண்ணிருக்க, அதுக்கான தண்டனை கன்ஃபார்ம் விடணும். முயல் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் ஜெயிச்சது ஆமை, மறந்துடாத. இப்ப சொல்ற உன்னை காப்பாத்த யாரா வருவா? உன்னுடைய தாயண்டு தா. நான் இருக்கும் போது என்னோட நண்பனை உன்னால தொடக்கூட முடியாதுரா பைடா. பின்னாடி திரும்பி பார்ச்சலாம். இப்ப சொல்ற உன்னை யாரா காப்பாத்துவான்? இப்ப உடனே உடனே அழிக்கிற மாதிரி உன்னோட பட்டனை இப்பவே பிரஸ் பண்றா. என்னை சாவடிக்க பிளான் போட்டதெல்லாமே கரெக்ட், ஆனா அது உன்னுடைய டைம்க்கு தான் உனக்கு அது கரெக்டா இருந்துச்சு. பட் நவ் இட்ஸ் மை டைம். இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடிஞ்சா மட்டும் நீ தப்பிச்சுக்கோ மிஸ்டர் கோப்ரா. நீ உன்னுடைய பவரை காமிச்சிட்ட, பட் என்னோட பவரை நீ பார்க்கல. என்னுடைய பவரை நான் காமிக்கிறேன்டா. இட்ஸ் அப்கிரேடட் லெவல் 2 த கோப்ரா. நான் செத்தாவது உன்னை சாவடிப்பேன்டா, அண்ட் இந்த உலகத்தை நான் காப்பாத்துவேன்டா. டாக்டர், இப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னோட மொத்த பவர் அழிஞ்சிச்சு. உன்னால இப்ப எங்களை தொட கூட முடியாதடா. தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை விட மாட்டேன்.
இப்பவே போய் என்னோட ஆட்களை கூட்டிட்டு வரேன்டா. ஆனா டைம் வேஸ்ட் பண்ண வேணாண்ணா. வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டான். சரி, அதெல்லாம் விடு. இப்ப நைட் நேரம் போய் ஒழுங்கா தூங்கு. அண்ட் பாத்து பத்திரமா இரு. எது இருந்தாலும் உடனே போன் பண்ணு, நான் வரேன். பாத்து எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. போனவன் ஆட்கள கூட்டிட்டு வந்து செஞ்சு விட்டுற போறான். அப்புறம் பாத்து எது இருந்தாலும் உடனே போன் பண்ணு. ஓகே, கோ அண்ட் டேக் ரெஸ்ட் நண்பா. ஏன்னா நீங்க வேற பயப்படுறீங்க, நீங்களும் பயந்துட்டு என்னையும். சரி விட்டுங்க, பாத்துக்கலாம். அவன் வரும்போதே பாத்துக்கலாம். பாத்துடா, ஆட்கள கொண்டு வந்து சாவடிச்சிட போறான். அதனாலதான் பயப்படுறேன். வேற ஒன்றும் இல்ல. விடுத்துல சின்ன பசங்கத்துல ஒன்னும் இல்ல. காலையில போய் தட்டி விட்டோம்னா சரியா போயிருதுல. விடுத்துல வெளியே மழை பெய்யுது, இன்ன நேரத்துக்கு பொய் அடிச்சு எரிக்கல. வந்து எப்போங்க போய் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்கத்துல. சொல்றது மட்டும் செய்யுங்க. ஓகே. சலோ, பயப்படாத. நான் தான் போட்டு வர சொல்றியா இல்ல சாகறியா? என்னடா பயந்துட்ட போல இருக்கு. நைட் தூக்க வரலையா? கனவுல கூட நாங்க வந்து உன்ன சாவடிக்கிறோமா? என்னடா சிரிக்கிற? இல்ல, கனவுல வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாதான் நேர்ல வந்து உன்னை முடிச்சுட்டு போலான்னு. தெரியும்டா, உங்களை மாதிரி சில்லற பசங்களுடைய கீழ்த்தனமான புத்தி எந்த அளவுக்கு யோசிக்கும்னு நல்லாவே தெரியும். சும்மாலாம் இந்த இடத்துக்கு நான் வரல. நிறைய யோசிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை, கனவுல தானே தொந்தரவு பண்ணேன். நிஜத்துல நேர்ல பண்ணல. இப்ப பண்றேன். இப்ப உனக்கு முன்னாடியே உன்னை தொந்தரவு பண்றேன்டா. என்னடா பண்ண போற? எல்லாரும் எல்லாரும் பிரிட்ஜுக்கு போலாம். பிரிட்ஜில் இருந்து எல்லாமே கிளியராக தெரியும் யாரெல்லாம் எங்கே போயிருக்காங்க. ஓகே, வாங்க எல்லாரும் பிரிட்ஜுக்கு போகலாம். நம்மள கண்டுபிடிக்க முடியல போல இருக்குது. நல்லா வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும். பிகாஸ் அவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அண்ணா, ஆமாம் அண்ணா. அண்ணா, அங்கே பாருங்க, யாரும் வர்றாங்க. எப்படியோ அவங்கள சாவடிச்சிருங்க. அந்த வண்டி எடுத்துக்கிட்டு இருந்து வந்து சொல்லிடலாம். ஏன்னா நம்ம கிட்ட இப்போ வேறு வழி தெரியல. சாவடிக்கணுமா? நீ யோசிக்கிறேன். சரி தம்பி, சாரிடா.
துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கிறான். ஏதோ டெரரிஸ்டா இருப்பான் போல இருக்குது. சோ சாவடிச்சா தப்பே இல்ல. கீழே பாலத்துக்கு கீழே கன் சவுண்ட் கேட்டுச்சு. சீக்கிரமா வண்டி எடு, எல்லாரும் சீக்கிரமா வாங்கடா. கீழே தான் இருக்கிறான், தப்பிச்சு போக கூடாது. இரு இரு இரு, கொஞ்ச நேரம் இரு இரு இரு, கொஞ்ச நேரம் இவங்களை வச்சு நம்ம ஃபன் பண்ணுவோம். ஏய் தம்பி டேய், கேக்குதா? நான் உங்க அப்பா. நான் யாருக்கு தெரியனா? உங்க அம்மாட்ட கேளு, நல்லா சொல்லுவாங்க. ஏய் ஏய் அடி. அண்ணே அண்ணே அண்ணே, நீங்க நீங்க வராதீங்க. நான் அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க போங்க. நான் ஆனா ப்ளீஸ் நீங்க போங்க. ஆனா ப்ளீஸ் சாரிடா, என்னால இதெல்லாம் நம்ம அப்பவே போயிருக்கலாம். எதுக்கு நின்று தேவையில்லாத சாரிடா, என்னால எதுவுமே பண்ண முடியல. பாருங்கடா என்னோட அப்பாவை பாருங்கடா. இப்ப யார அவனை காப்பாத்துவா? நானே நான் வரேன்டா, நான் வரேன் உன காப்பாத்த. நான் வர ஒரு புதுசா வேற ஒரு நியூ அப்டேட், தி கோப்ரா 3.0 கமிங் சூன். Just wait for me guys. வரண்டா தம்பி, உன்னை காப்பாத்தேன். Friends, நீங்க என்ன நினைக்கிறீங்க? Part 3ல என்ன நடக்கும்? The Cobra 3.0. அதுல என்னதான் நடக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குதா? ஒன்றும் வேணாம், ஒரு பிரச்சனை வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கோப்ரா 3.0 சொல்லிட்டு லிங்க் இருக்கும். ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் பார்ட் 3ல அப்படி என்னதான் நடக்கும் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா மாதிரி. And I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு நாளாக வீடியோவாக அமைஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரில, நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறது. அண்டு அப்படியே இதே மாதிரி நிறைய வீடியோஸ்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துடலாம். ஈஸியாக இருக்கும், நல்லா ஜாலியாக அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டாக தானே இருக்கும். அண்ட் இதே வீடியோஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கே தெரியுது அவ்வளோ அஃபெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் பண்ணியிருக்கிறோம் நாங்கள், அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு டோன்ட் மைண்ட் இட், இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நல்லா பத்திரமா இருங்க. ஓகே, பை கைஸ்.